கொரோனா தொற்றை எதிர்த்து போராடும் ஒத்தியில் ஏழைகளுக்கு முதல் முன்னுரிமையை இந்தியா அளித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பிரதமர் ஏழைகள் நல இலவச உணவு தானிய திட்டத்தின் பயனாளிகளுடன் காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் இந்த திட்ட நாளை இன்று கொண்டாடும் மத்திய பிரதேச அரசு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஐந்து நியாயவில கடைகள் மூலம் இலவச ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்கிறது இத்திட்டத்தின் பயனாளிகள் இலவச உணவு தானியங்கள் மட்டுமல்லாமல் ஜன்தன் வங்கி கணக்குகள் மூலம் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டத்தின் பயன்களை பெற்று வருவதாக பிரதமரிடம் தெரிவித்தனர் கொரோனா ஊரடங்கு காலத்தில் மத்திய அரசின் இத்திட்டம் தங்கள் குடும்பங்களை வாழ வைத்திருப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர் மத்திய பிரதேசத்தில் இலவச உணவு தானியங்கள் பெறுவதில் எந்தவித இடையூறும் இல்லை என்று அவர்கள் கூறினார்கள் பயனாளிகளின் கருத்துக்களையும் அனுபவங்களையும் கேட்ட பிரதமர் அவர்களிடையே உரையாற்றுகையில் ஏழைகள் நல இலவச உணவு மற்றும் பிரதமர் ஏழைகள் நல வேலைவாய்ப்பு திட்டம் ஆகியவற்றின் மூலம் ஏழைகளுக்கு உணவும் வேலைவாய்ப்பும் கிடைக்க என முதல் நாளிலிருந்தே தமது அரசு சிந்தித்து அதற்கேற்ப செயல்பட்டு வருவதாக கூறினார் நாட்டில் எண்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் கொரோனா காலத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கோதுமை அரிசி பருப்பு வகைகள் ஆகியவற்றை மட்டுமல்லாமல் எட்டு கோடி ஏழை குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு உருளைகளும் வழங்கப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார் இருபது கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களது ஜன்தன் வங்கி கணக்குகள் மூலம் நேரடியாக முப்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பணம் பெற்றிருப்பதாக பிரதமர் கூறினார் हमारे करोड़ करोड़ से अधिक गरीब परिवारों को गैस सिलेंडर भी मुफ्त दिया गया लोगों को अनाज செரிபார்கோஸ் करोड़ लोगों को गैस भी மத்திய பிரதேசத்தில் பலத்த மழை மற்றும் வெள்ளத்தால் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட பிரதமர் மக்களின் வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சிக்கலிலிருந்து விடுபட மாநிலத்திற்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் உலகம் முழுவதும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் குறைந்தபட்ச இழப்பை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சிறு குறு நடுத்தர தொழில்கள் தொடர்ந்து நடைபெற ஏதுவாக லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தாா் अपना काम जारी रखने के लिए लाखों करोड़ रुपए की मदद उपलब्ध कराई गई है सरकार ने इस बात का भी ध्यान रखा कि खेती और इससे जुड़े सारे कामकाज सुचारू रूप से चलते रहें இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சௌஹான் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை என்ற திட்டத்தை மத்திய பிரதேச அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் மங்குபாய் பட்டேல் உத்தரகாண்ட் இமாச்சல பிரதேசம் அருணாச்சலப் பிரதேசம் அசாம் திரிபுரா ஹரியானா கோவா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த உணவுத்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர்